ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரோன் 1. சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஓகே, அனைவருக்கும் தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய பொங்கல் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா, பார்க்கலாமா? நம்ம அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு மாடை இது மாதிரி போடுவாங்க, ஒரு ஒரு கோலம், பெரிய கோலம் மாதிரி போடுவாங்க. அந்த கோலத்துக்குள்ள படையல் போட்டு அதுக்குள்ளே விளக்கு பொருத்தி வச்சு அதுக்கு முன்னாடி அடுப்பு வச்சு அதில் பொங்குவாங்க. அது எப்படின்னா, அது ஒரு வீடு மாதிரியும் அதுக்கு ஒரு முற்றம் அப்படிலாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மெத்தட் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். சூரியனுக்கு படைக்கிறது மாதிரி தான் வைப்பாங்க. சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் படைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் ரெடி. அதிகாலை காலை மணி என்னாச்சு? 6:30 ஆச்சு. ஓகே, இந்த பாருங்களேன், கோலம் கிழக்கு திசை நோக்கி போட்டிருக்கோம். சூரியனை வரவேற்கிறது மாதிரி. ஓகேவா, ஏன்னா சூரியனை வந்து நம்ம உழவுக்கு உதவி செய்கிற சூரியன் இல்லைன்னா வந்து உழவு நடக்காது, விவசாயம் நடக்காது. அந்த விவசாயத்துக்கு உதவி செய்கிற எல்லா இதையும் வந்து நம்ம வந்து போட்டுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் மாட்டை போட்டுறோம், ஒரு நாள் வந்து சூரியனை போட்டுரும், அதனால் முதல் நாள் வந்து சூரியனை போட்டுரும். அதனால் சூரியனை வர இருக்க மாதிரி கோலம் இது எங்கள் அக்கா போட்டுது. அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் போடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கோலம் மாடை மாதிரி ஒரு ஒரு வீடு மாதிரி. இது அந்த வீட்டுக்குள்ளே வாசலில் வந்து அந்த இது இருக்கும், இது பொங்கலுக்கு வேணால் பானை இதெல்லாம் செட் பண்ணிட்டு, இது வந்து படையல், கரும்பு வச்சு படையல். கடையில் போட்டு இனி என்ன பண்ணுவோம்னா, இதில் இந்த புத்தரிசியெல்லாம் போட்டு பொங்கல் பொங்கி வரும்போது அப்படியே அந்த ட்ரெடிஷ்னலான வேலைகள் எல்லாம் நடக்கும், அதை பார்ப்போம். ஓகேவா, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடுற அளவுக்கு இப்போ பொங்கலை கொண்டாடுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு காலத்தில் வந்து பொங்கல் தான் பிரதானமான பண்டிகையாக இருந்துச்சு. தமிழர்களுடைய பண்டிகை வந்து பொங்கல் தான். தீபாவளிங்கிறது இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறோம், ஆனால் தமிழர்களுடைய பண்டிகை அப்படின்னு சொன்னாலே பொங்கல் தான். ஆனால் இன்றைக்கி அதை நிறைய பேர் கொண்டாடுறதே இல்லை, ரொம்ப இதாகி போச்சு. என்றைக்குமே ஒரு இனம் வந்து தன்னுடைய ட்ரெடிஷ்னலை, அதாவது தன்னுடைய மரபை வந்து மறந்துடக்கூடாது. மறந்துச்சு அப்படின்னா அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும். அந்த இனத்துடைய அடையாளங்களை இழந்துடக்கூடாது. சிலர் வந்து என்னுடைய இதில் கூட கேட்பாங்கள, ஏன்டா நீ சட்டை போடாமல் வேஷிக்கிட்டு, நீ சட்டை போடாமல் மட்டும் வர, சட்டை போடாமல் மட்டும் வரேன்னு. ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல், தமிழனுடைய ட்ரெடிஷ்னலில் வந்து வேஷ்டியும் துண்டும் மட்டும்தான். ஓகேவா, வேஷ்டி ஒரு துண்டு வந்து தோளில் இருக்கும், சில நேரம் அதுவும் இருக்காது. வேஷ்டி மட்டும்தான் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல். சட்டை, வேஷ்டி சட்டைங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னல் இல்லை, முத அதை தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம்தான் சட்டைங்கிற ஒரு விஷயத்தையே நாம் அணிய ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வந்து வேஷ்டி மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறோம். ஓகேவா, வேஷ்டி தான் நம்மளுடைய அடையாளம். ஆண்களுடைய அந்தரங்கங்கிறது எது, அதை மட்டும்தான் நம்ம வந்து மறைக்கிறது மாதிரி நம்ம வந்து நம்ம பாரம்பரியம் இருக்கும். நம்ம உடலுங்கிறது ஆணுடைய உடல், மேல்பாக உடலுங்கிறது நம்மளுடைய கவசம் மாதிரி. ஓகேவா, அதெல்லாம் ஃபாலோ பண்ண. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வந்து தன்னுடைய மேல் புடல் வந்து அவனுக்கு அந்தரங்கம் கிடையாது. ஸோ அதை மறைக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ளே வந்து பெண் உணர்வுகள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அவன் வெக்கப்படுறான், அதாவது ஆண்கள் வந்து வெக்கப்பட வெக்கப்பட அவன் உடம்புல உள்ள ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் லெவல் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும். ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈஸ்ட்ரோஜன்கிறது பெண் ஹார்மோன், ஆண் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான். அங்கே டெஸ்டோஸ்டரான் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சயின்ஸு. இப்போ சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஒத்து வர்றதுக்காக சிலர் சொல்கிறீங்க, அப்படி யோசிக்காதீங்க. ஓகேவா, ஒரு ஆண் வந்து தன்னுடைய அப்பர் பாடியை காட்டுறதுக்கு இல்லை அப்பர் பாடியோட நடக்கிறதுக்கு வந்து வெக்கப்படவே கூடாது. ஓகேவா, வெக்கப்படுறான் அப்படின்னா அவன் உடம்புல ஆண் ஹார்மோன் கம்மியாகி பெண் ஹார்மோன் அதிகமாகும், அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அவன் வெக்கப்பட எந்த அளவுக்கு வெக்கப்படுறான், எந்த அளவுக்கு ஷை ஆகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய உடம்புல டெஸ்டோஸ்டரான் லெவல் கம்மியாகி ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆண் வந்து முதல்ல இந்த வெக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா, இன்னொன்று அதோடய முக்கியமான விஷயம், நான் அதுக்காக ஒரு நம்ம வந்து நம்ம ஃபிட்னஸை காட்டுறது மூலமாக 4 பேர் அதனால் ஃபிட் ஆவான், 2 பேர் ஆனால் கூட ஓகே. ஓகேவா, மற்றவங்க சொல்கிற பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் ரியாலிட்டிக்கான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது ஏன் ட்ரெடிஷ்னலை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், ஏன் ட்ரெடிஷ்னலாக நான் மீட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான்.
சைனாக்காரனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி பண்ணுவோம், அந்த மாதிரி ஜிகி 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 வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவன் ட்ரெடிஷ்னல் மேலே அவன் அவ்வளோ ஒரு இது, அந்த உடையை அவங்க அணியிறதுல வந்து அவ்வளவு பெருமை. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஆப்பிரிக்கன் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்க போகிறாரு. அவர் ஒரு பழங்குடியினர், அவர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனார் பாருங்க, அந்த பட்டத்தை வாங்குறதுக்கு தன்னுடைய பழங்குடியின ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனார். அது வந்து ஒரு கோமன மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வியர்டாக இருக்கும். அந்த ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போய் தன்னுடைய பாரம்பரியம், நம்ம வந்து கேவலமாக நினைக்கிறதா, அவங்க அவங்களுடைய பாரம்பரியம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அந்த இனம்லாம் அழியவே அழியாது. ஆனால் ஏன் இனம் இன்னைக்கு வேஷ்டி மட்டும் கட்டியிருக்கு, வேலை சட்டை போடல, அது அவன் பாரம்பரியம் இல்லை, அது அவங்களுக்கு தெரியல எது நம்மளுடைய பாரம்பரியம்னு தெரியல. வேஷ்டி மட்டும்தான்டா நம்ம கண்ணா நம்ம பாரம்பரியம், சட்டையெல்லாம் வெள்ளக்காரன் வந்தப்புறம் நம்ம போட்டோம். ஓகேவா, நம்ம பாரம்பரியம் இதுதான் அப்படிங்கிறத தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் கேட்டேன்னா, மார்க்கோ போலோ, ரைட், வாஸ்கோட காமா வரதுக்கு முன்னாடியே மார்க்கோ போலோ வந்துட்டு போயிருக்கார். நம்ம தென்னிந்தியாவுக்கு தான், தென்னிந்தியாவில் தமிழகத்தில் தான் வந்து இறங்கியிருக்கார். அவருடைய குறிப்பிலேயே அவர் எழுதியிருக்கார், இங்கே ஆண்கள் வந்து கீழே வந்து ஒரு வேஷ்டி மட்டும்தான், வெள்ளை அணி ஆடை மட்டும்தான் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரே குறிப்பிட்டிருக்காரு. நம்ம பாரம்பரியமே அதுதான். ஓகேவா, ஆண்கள் எல்லாருமே வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போவுமே நாங்கள்லாம் இருக்கிறது ஒரு கிராமப்புறம் தான். இந்த கிராமப்புறத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா ஆண்கள் வந்து வெளியில் போகும்போது ஊருக்குள்ளே அங்கங்கே பக்கத்தில் எங்கேயா போகும்போது என்னென்னா மேலே சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு துண்டு மட்டும் போட்டிருப்பாங்க, வேஷ்டி கட்டியிருப்பாங்க, அப்படியே அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஓகேவா, இது எங்கள் பாரம்பரியம், என் பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்களும் ஃபிட், நிறைய பேர் இந்த உடம்பு வெளியே காட்டுறதுக்கு சங்கடப்படுறதுக்கு என்ன காரணம், அவன் உடம்பு வந்து அசிங்கமாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஃபஸ்ட்டு டெஸ்டோஸ்டரான் உன் உடம்புல நல்லா இருந்தால் உன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆக போகுது. நீ வந்து இப்படி கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு உன்னைய வந்து உன் உடம்புல உள்ள ஆண் தன்மையை கொஞ்சம் இழந்து டெஸ்டோஸ்டரான் குறைஞ்சி ஈஸ்ட்ரோஜன் அதிகமானதுனால தான் உன் உடம்பு பெண் மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதனால தான் நீ அதை காட்டுறதுக்கு வெக்கப்படுற. ஓகேவா, முக்கியமாக சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டு பாருங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய ட்ரெடிஷ்னலையும் நம்ம மரபையும் நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் வந்து நாம் மறந்துடக்கூடாது. மறந்தால் நம்ம இனம் அழிந்து விடும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட அழிவுன்னு பார்த்துலேருந்து இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை முக்காவாசி மறந்துட்டோம். என்னென்னே தெரியல, தெரியாதவா, தெரிஞ்சால் தானே அதை மீட்டெடுப்போம், தெரியவே இல்லையே. இதுவா எவனாவது அதை பண்ணால் கூட ஏன்டா இவன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறான்னு சொல்லுவாரு, அதுவும் பாரம்பரியம்டா, இது இந்த மாதிரி நீ பண்ணணும்டா அப்படின்னா உன் பாரம்பரியத்தை உன் இனம் நல்லா இருக்கணும், தமிழன் இனம் அப்படின்னு ஒரு இனம் இருக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா உன் இனத்தை நீ அழிய விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா, இன்னைக்கு உன் இனத்தை நீ அழியிற பற்றி கவலைப்படலை அப்படின்னா நாளைக்கு தான் உனக்கு அதனுடைய வேதனை தெரியும். ஓகேவா, எல்லாம் அவன் இனத்தை தூக்கி வச்சுருப்பான், நீ மட்டும் உன் இனத்தை இழந்து அனாதையாக திரிவேன், அப்போ தான் உனக்கு தெரியும். ஓகேவா, அதனால் தமிழ் இனத்துடைய திருநாள் இந்த திருநாளை வந்து நம்ம வந்து கொண்டாடாமல் விடவே கூடாது. விவசாயத்தை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், விவசாயத்தை தன்னுடைய பாரம்பரியமாகவும் தன்னுடைய இனத்தின் அடையாளமாகவும் எடுத்து அதுக்கு ஒரு திருநாளை உருவாக்கி அந்த திருநாளை தன் இனத்தின் திருநாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரே இனம் தமிழர் இனம். அந்த தமிழர் இனம் கொண்டாடுற இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும், அதை அனுசரிக்கணும். ஓகேவா, நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும். ஓகேவா, நம்ம பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஏன்னா வெக்கப்படுற அளவுக்கு நம்ம பாரம்பரியம் இல்லை, பெருமைப்படுற அளவுக்கு உள்ள பாரம்பரியம் தான். ஓகேவா, தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நம்மளுடைய இப்படி தான் போடுவாங்க, பச்சை அரிசி புது அரிசி பொங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எடுத்து போடுவாங்க. என் மருமக போடுறான், எங்கள் அக்கா, தங்கச்சி சேட்டைய பாரு, பெரிய மனுஷியா அவ்வளோத்தையும் போட்டுருவா போல. சரி, அவ்வளோதான், இனி பொங்க வைக்க வேண்டியதான். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அடுப்பில் வந்து தீ இது பண்ணவங்க முன்னாடி ஒரு பூஜை சிவாராதனை காட்டிட்டு அப்படியே அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான். அப்படியே சூரியனுக்கும் இது பண்ணுவாங்க. பனை ஓலையில் தான் பொங்க வைக்க ஆரம்பிக்கணும் முதல்ல, அதுவும் நம்ம அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த சம்பிரதாயம்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்குது.
ஏன்னு கேட்டா அதான் சொல்றோம்ல, நம்மளே நிறைய விஷயத்த மறந்துட்டோம். எனக்கும் கொஞ்சம் மறந்துட்டு, நான் நீ படிச்சு ஞாபகப்படுத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாம எந்த விவசாயங்கிறது வெறும் அரிசி மட்டும் கிடையாது, காய்கறி எல்லாம் எல்லாம் அதாவது உருவாக்குற எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படிதானா, பனையை சார்ந்தும் நம்ம வந்து அதுவும் ஒரு விவசாயம் தான். அதனால் விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும் வந்து இந்த பொங்கலில் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. விவசாயத்தால் எதுனால எந்தெந்த தாவரங்கள் உயிரினங்கள்னால நம்ம வந்து பயனடைகிறோமோ அது எல்லாமே இதில் இருக்கணும். அதனால தான் இந்த பனை ஓலையும் பனை அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது, பனை ஓலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வச்சுருக்கோம். அது எந்த பொருளெல்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இன்னும் அழியலைன்னு அர்த்தம். பணம்னா அழியலை, பணம் ஓலை கிடைக்க இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இந்தி மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சி கிடைக்காமல் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. நம்ம ஏரியாவில் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டில் பொங்கல் நடந்துட்டுருக்குது, அந்த பக்கத்து வீட்டில் நடந்துட்டுருக்குது. இது நீ பொங்கி சாடணும் வெளியில், அது வரைக்கும் வெயிட்டிங். பொங்கி சாடினவுடனே அதை இறைவனுக்கு, அதை சூரியனுக்கு படைக்கிறது மாதிரி, பொங்கி இறைவனுக்கு படைக்கிறது மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்தை இது மூலமாக பொங்கி எங்கள் சந்தோஷம் இது இந்த இதில் பானை பொங்குறது போல் பொங்கி வருது. இதுக்கு காரணம் நீ தான் சூரியனே. சூரியன் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதான் அன்னைக்கு கர்ணன் இதில் கூட வருமா, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி. அதாவது சூரியனை நம்ம பகவான்னு சொல்கிறோம், மேல் வேர்ஷனாக சொல்கிறோம். ஆனால் கர்ணனுக்கும் அவர் வந்து தந்தையும் கூட. ஏன்னா கர்ணன் வேண்டும்போது எப்படி வேண்டான், ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி. அது ஏன் தெரியுமா, அவன் சூரிய பகவான் வந்து அப்பா மாதிரி பலம் வாய்ந்தவர், ஆனால் அம்மா மாதிரி பாசம் கொண்டவர். அம்மா மாதிரி அப்பா வந்து அம்மா மாதிரி அரவணைச்சா எப்படி இருக்கும் ஓகேவா? அதுதான் அன்னைக்கே கர்ணன் அழகாக சொல்லியிருக்கான், ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி. இவ்வளோ பலம் இருந்தும் நீ வந்து என்னைய இவ்வளோ பத்திரமாக பார்த்து வளமாக செழிக்க வச்சுருக்க, உனக்கு நன்றி. இன்றைக்கி நாம் வந்து தமிழரான நாம் இன்றைக்கி அதே மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிறத. நீ எந்த காலத்துலேயும் மறக்கவும் கூடாது, அதை விட்டுறவும் கூடாது. நம்ம பாரம்பரியம் என்றைக்கும் தலைச்சி ஓங்கிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா? தன் இன்னும் சிறிது நேரத்தில் பொங்கிவிடும். பொங்க போகுது, பொங்க போகிறது. ரெடி 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 ரெடி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த குலவ போடுறதுல எதுக்கு தெரியுமா, தூரத்துல இருக்க சூரியனுக்கு கேட்கணும்னு. இந்த தடவை கிழக்கு நோக்கி பொங்கியிருக்கிறதுனால சூரியனுக்கு வந்து அந்த படையல் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால அந்த அந்த வருடத்தில் அவங்களுடைய எல்லா தேவைகளும் முழுசாக நிறைவேறி அவங்க முழுமையான சந்தோஷத்தோடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த கிழக்கு நோக்கி பொங்கிடணும், கிழக்கு நோக்கி பொங்கிடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. சிலர் வந்து மொத்தமாக எல்லா சைடும் பொங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பொங்கினாலும் அந்த வாழ்வு வந்து வளம் செழிக்கும், கொழிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் அது உண்மை இல்லை, ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே எல்லாமே. வா, நமக்கு இன்னைக்கு கிழக்கு நோக்கி பொங்கியிருக்கிறதுனால இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹாப்பி பொங்கல் டு ஆல். இனிய தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், நல்வாழ். நம்ம வந்து எரிக்கும் போது பனை வந்துச்சா, அடுத்தது தென்னை வந்துருச்சு பாருங்க. பொங்கினவுடனே அடித்து ஊற்றணும், இது ஒரு சம்பிரதாயம். அதாவது எல்லாம் வந்து வந்துடணும், எல்லா நம்ம விளைவிக்கிற எல்லா விஷயமும் அதில் வந்துடணும். ஓகே சூப்பர். அனைத்தும் சிறப்பு. முன்னாடிலாம் இருக்கக்கூடிய கிழங்கு அது இது வெரைட்டி ஆஃப் ஐட்டம் வந்து அடுக்கு அடுக்கு அடிக்கிருப்போம். இப்போ விற்கிற விலைவாசியில் ஒன்றையும் வாங்க முடியல, இவ்வளோ தான் வச்சுருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் ஒரு பெரிய படையிலே போடுவாங்க, பெரிய படையில் போடுவாங்க. நம்ம
நிறைய கிழங்கு இருக்கும், வித்தியாச வித்தியாசம் பார்க்காத கிழங்கெல்லாம் இருக்கும். அதான் எதுக்குன்னா எல்லா விளைவிக்கிற எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போ வந்து விலைவாசியில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் வச்சுட்டோம். அந்த பார்த்தீங்களா பனங்கிழங்கு, பனங்கிழங்குலாம் கண்டிப்பாக வைப்பாங்க. மற்ற ஏரியாவில் வைப்பாங்களான்னு தெரியல, நம்ம ஏரியாவில் வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஏரியா நாஞ்சிலில் வந்து பனைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் நாளில் வந்து அரிசி வச்சுருவாங்க. நம்ம நம்ம வயலில் இந்த விளைஞ்ச நெல் அது கொஞ்சம் கண்டிப்பாக வைப்பாங்க. அப்புறம் எப்பவும் போல் நம்மளுடைய சிறிய நம்பிக்கை அந்த சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, அதையும் வச்சுருவாங்க. ஓகே, பொங்கல் எல்லாம் விட்டாச்சு. பொங்கலுக்கு என்னென்ன ஐட்டங்கள் வைக்கமோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம் நெருங்கி விட்டது. இது வெண்பொங்கல், இது வந்து அரிசி பருப்புன்னு சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் நம்ம பஞ்சாமிரதம், நிறைய தேங்காய்லாம் போட்டிருக்கு. ஓகே, பட்டையை கிளப்போம். ரெடி, நீ ஒரு திவாராதனை கொடுத்துட்டு இருந்தாலும் சாப்பிட வேண்டியதான். வெயிட்டிங் வெயிட்டிங், காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் பசியில் இருக்கோம். ஓகே, பொங்கல் விட்டாச்சு. பொங்கல் விட்டு தீபாராதனையும் கொடுத்தாச்சு. நமக்கு பருப்பரிசியும் பஞ்சாமிரதம் வந்தாச்சு. சின்ன வயசில் இது வர்றதுக்காக பயங்கர எக்ஸைட்டடாக இருப்போம். இப்போ அவ்வளோ எக்ஸைட்டட் இல்லை, காலையில் 5 மணிக்கு எழுப்பி வைத்த காய போட்டாங்க, ஒன்றுமே தெரில. அதனால் பசியில் எக்ஸைட்டட், எக்ஸைட்மெண்ட் நல்லாயிருக்கு. இனிப்பாக இருக்குது. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்ச எல்லாம் அவங்கள கிடைக்கிட்டு, நீங்கள் நினச்ச எல்லாம் அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வு என்றும் இனிமையாக அமைய, இனிப்பானதாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ராஜா பாரோன். பை பை.